நாளை இருந்து அதாவது அக்டோபர் பதினொன்றாம் தேதியிலிருந்து நல்லா பங்கமாக தீ பிடிக்க போகுது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அதாவது நல்லா ஃபயர் ஃபயராக நிறைய விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான அடிக்கல் விதை இன்னைக்கு போட்டாங்க. ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துருமா? இது பிக் பாஸ் சீசன் ஃபைவ் டே செவன்கான ரிவ்யூ. கமல்ஹாசன் அவர்களோட ஒரு சூப்பர் இன்டர்வியூ இருந்தது. அந்த இன்டர்வியூக்கு அப்புறமா வந்து அந்த யூஸ்வலாக அந்த புத்தகத்தை பற்றி ஒன்று சொல்லுவார் இல்லையா, அந்த ஒரு விஷயம் சொன்னார். அது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா டேரெக்டாக ஹவுஸ்மேட்ஸ் அவங்ககிட்ட போயிட்டாங்க. அந்த ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட பேசுகிறப்ப வந்து டீம் ஒரு வாரமாக பண்ணிட்டு இருந்தாங்க குக்கிங் வெஷல் அண்ட் பாத்ரூம், யாரால நல்லா பண்ணா யாரால நல்லா பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு டீமை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அது நல்லா இருந்தது. தென் அதுக்கப்புறமே வந்து கமல்ஹாசன் வந்து அபிஷேக் அவர்கள்ட்ட கேட்டு கேப்பாருப்பா அங்கதான் உட்காந்து ரிவ்யூ பண்றீங்க, நான் பாக்கலப்பா, எனக்கு முன்னாடி லைவா ரிவ்யூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அபிஷேக் கிட்ட சொல்ல ஒவ்வொருத்தரா அவரும் சொன்னாரு என்னென்ன சொல்றாரு பாருங்க. அது மாதிரிதான் இருந்தது. அபிஷேக் பார்த்தா சும்மாவே உன் மூஞ்சி நல்லா இருக்காது, இதுல அழுத நல்லா இருக்குமா, ஏன்ப்பா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா வந்து அபிஷேக் சொன்னாங்க. அதாவது பிரியங்காவை பத்தி பேசுறப்ப வந்து அபிஷேக் ரொம்பவே ஃபீல் ஆகி எமோஷனல் ஆகிட்டாரு. என்னோட அக்கா மாதிரி இருக்காங்க, எங்கள் அக்காவை நான் அம்மா மாதிரி தான் பார்த்துப்பேன், அவங்களே நான் பையன் மாதிரி தான் பார்த்துப்பாங்க, அதே மாதிரி தான் எனக்கும் பிரியங்காக்குள்ள ரிலேஷன்ஷிப் இங்கே வந்து ஒரு நாலு நாள் பில்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி பிரியங்கா பற்றி எமோஷனல் ஆகும்போது பேசி அழுதுட்டாரு அபிஷேக். அதுக்கு தான் வந்து பிரியங்கா அப்படி சொன்னாங்க, சும்மாவே மூஞ்சி நல்லா இருக்காரு அழுவாரா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தென் அதுக்கப்புறமே வந்து அவங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரி, அதில் அந்த லைக் டிஸ்லைக் ஆட்லாம் அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் வச்சாங்களே அந்த டாஸ்க்கை மறுபடியும் வச்சு ஆட்லாம் கொடுக்க மாட்டோம், ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு டிஸ்லைக் ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லுங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஃபியூச்சரில் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ, இந்த அன்னைக்கு நீ அப்படி சொன்னீங்களா அது நான் மறக்கவே மாட்டேன் வாழ்நாள் அப்படிங்கிற மாதிரி அக்ஸார் டிக்கி நல்லாவே மைண்டில் பதிஞ்சிருச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட நாலஞ்சு டிஸ்லைக்ஸ் வந்து அவங்க தான் வாங்கினாங்க. அப்போ வந்து ரீசன்ஸ்லாம் நிறைய சொன்னாங்க. அதில் வந்து அக்ஷராக்கு நடிகா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா உங்களை பார்க்குறப்ப வந்து எனக்கு ரொம்ப ஆட்டிடியூட் நீங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒன்றும் அக்ஷரா ரெடியோட ஃபேஸ் அப்படியே மாறிடுச்சு. தென் அதுக்கப்புறமே வந்து தாமரை பிரியங்கா இம்மா நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கா டிஸ்லைக் வந்துட்டு இருந்துச்சு. தாமரை அவர்களுக்கு வந்து டிஸ்லைக்ஸ் வரப்போ வந்து தாமரை அழுத்திட்டாங்க. பிகாஸ் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அதை ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒருத்தர் நம்மளை பற்றி சொல்லி கேட்டு உடனே வந்து மற்றவங்களை டெய்லியும் கேட்காதீங்க, அவங்க இந்த டிவி இதுக்கு புதுசு மற்றவங்களாம் அந்த கேமை பற்றி முழுசாக தெரியாமல் உள்ள வந்திருக்காங்க, 50-50 தெரிஞ்சு உள்ள வந்திருக்காங்க, அதனால நான் அதை பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக வந்து தாமரை செல்வி வந்து அழுதுட்டாங்க, தேத்துனாங்க எல்லாருமே. தென் அதுக்கப்புறமா வந்து ஒரு பிரேக் விட்டாங்க. இந்த பிரேக்ல வந்து அக்ஷரா ரெட்டி கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாங்க, யாரிடம் நடிகாட்ட அக்ஷராட்ட எல்லாத்தையும் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாங்க, எனக்கு இப்படி தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து இசைவாணி கிட்ட வந்து அக்ஷரா பேசினாங்க. பிகாஸ் இசைவாணியும் வந்து அக்ஷராக்கு ஒரு டிஸ்லைக் கொடுத்தாங்க, அதுக்கு பேசினாங்க, நீ எல்லாம் சொல்றது ஓகேமா, பட் ஆனால் இன்னைக்கு நீ பண்ற பத்த ஒரு விஷயம், இப்ப நீ பண்ற பத்த ஒரு விஷயம் அது ரொம்ப ஃபேக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மூஞ்சுக்கு நேரம் பட்டுன்னு சொல்லிட்டாங்க. தென் அதுக்கப்புறமே அக்ஷரா வந்து இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க, நீ என்னைக்கு பேசி நான் பேசலன்னு சொல்லு, நீ சொல்லி நான் என்னைக்கு நீ பேசி நான் வந்து பேசல அப்படிங்கிற மாதிரி அக்ஷரா ரெடி வந்து இசைவாணி கிட்ட உண்மையாவே பயங்கரமா கோச்சுட்டாங்க. அது அவங்க ஆட்டிடியூட்லயே, அதாவது அவங்க சொல்ற ஆட்டிடியூட்ல அவங்க அந்த ஆக்டிவிட்டிஸ் இந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் தெரியும் இல்லையா, அதுலேயே கிளியரா தெரிஞ்சுது. தென் அதுக்கப்புறமே வந்து இமானாச்சி அந்த காமெடினா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் சொன்னார் இல்லையா, ஸோ அதில் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ யார் வில்லன் யார் காமெடி அவ்வளோ சொல்லுங்க ஆனாச்சு அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் கேட்க ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தாரு. தென் அதுக்கப்புறமா அடுத்த வாரம் பார்க்கலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்கள் கிளம்பிட்டார். கமல்ஹாசன் அவர்கள் கிளம்பி போன அந்த நிமிஷத்துல இருந்து பிரியங்கா தாமரைக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அட்வைஸ் இன் தி சென்ஸ் தாமரை செல்விக்கு வந்து இந்த கன்ஃபெஷன் ரூம் இவங்க இப்படி சொல்ற விஷயங்களை புரியாமல் இருந்துச்சு போல. ஸோ அதை வந்து பிரியங்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த சாமி சத்தியமா சொல்லியா நீ அப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றீல்ல, அதை தான் வந்து கமல் சார் சொல்றாரு, அது அப்படி சொல்லி சொல்லி நீ எஸ்கேப் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பட்டுதுன்னா பட்டுன்னு சொல்லு, இப்போ நீங்க இங்க சொல்றீல நாளைக்கு வந்து தனியாக உன ஒரு ரூம்ல கூப்பிட்டு அங்கே கன்ஃபெஷன் ரூம்னு வச்சு உனக்கு மேலே ஒரு மைக் இருக்கும், ரெண்டு பேரும் நீ பண்ணி ஆகணும் அதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படியே அப்படியே பூஸ்ட் அப் பண்ணிட்டு இருந்தாங்க தாமரை செல்வியை. பிரியங்கா அங்க கட் பண்ணி இங்க ஒரு அட்வைஸ் போயிட்டு இருந்தா அப்படியே வெளியே வந்து ஒரு அழுகை, கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் அவங்கள மட்டுமே காமிச்சிருந்தாங்க. அக்ஷர் ரெட்டி பயங்கரமாக உட்காந்து சோலோவாக அழுதுட்டு இருந்தாங்க. அந்த டிஸ்லைக்ஸ் இந்த விஷயங்களை ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதனால ஸோ அத்தோட எபிசோடு இன்னைக்கு முடிஞ்சது. ஷார்ட் அண்ட் ஸ்வீடாக இருந்தாலுமே கண்டென்ட் டேபிள் தான் நல்ல ஒரு வரும் வாரங்களில் வரும் நாட்களில் தீயா பரவறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ இன்னைக்கு எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அக்ஷராக்கு அஞ்சு டிஸ்லைக் வந்ததை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, அது கரெக்டாக தப்பா அப்படின்னு உங்களுக்கு தோன்ற பாயிண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக லிட்டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.